வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இது பசுமை சாரல் அலைவரிசை. இந்த பசுமை சாரல் அலைவரிசையில் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்துக்கு அருகில் இருக்கின்ற கோவில்பற்று என்ற கிராமத்தைச் சேர்ந்த இளம் விவசாயி, இயற்கை விவசாயி, அருமை நண்பர் தியாகராஜன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறேன். தியாகராஜன் அவர்கள் மாப்பிள்ளை சம்பா என்ற அற்புதமான ஒரு பாரம்பரிய ரகத்தை இன்று அவர் கழனியிலே பயிரிட்டிருக்கிறார். மாப்பிள்ளை சம்பா குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை இந்த வீடியோவில் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேளுங்கள். வணக்கம் நேயர்களுக்கு. நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பூந்தோட்டம் கிராமத்தை சேர்ந்த கோயில்புத்து கிராமத்தை வசிக்கிறேன். நான் வந்து பாரம்பரிய நெல்லில் முதலாவதாக நான் வந்து மாப்பிள்ளை சம்பா பயிரிட்டிருக்கேன். இந்த மாப்பிள்ளை சம்பா பயிரிட்டுதலை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. இது 180 நாள் இந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணலாம். இந்த நெல், இது வந்து ஒரு மோட்டார் ரகம் உடையது. ஸோ இந்த நெல் வந்து 6.5 அடி வளருங்க. இப்போ வந்து 6.5 அடி வளர்ந்துருக்கு பாருங்க. இன்னொரு 30 இதை அறுவடை பண்ணலாம். ஸோ இந்த நெல்லில் வந்து நீங்கள் விதை நேரடி விதைப்பு மூலம் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இதில் எந்த ஒரு ரசாயன உரமும் நான் போடலைங்க. எல்லாம் முழுக்க ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் தான் விட்டேன். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரசாயன உரமும் கிடையாது. ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லை. அதனால் நோய் எதிர்ப்பு தன்மை உடையது. இது 1 தண்ணி இல்லைனாலும் வறட்சியில் இந்த பயிர் சாகாமல் இருக்கும். ஸோ அடல் மழையில் மொழி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது அழுகாது. ஸோ வறட்சியையும் தாங்கக்கூடியது, அதிக மழையும் தாங்கக்கூடிய இந்த நெல் மாப்பிள்ளை சம்பா. ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பாளுடைய மருத்துவ குணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள அரிசியாக இருக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு எப்படி இது வேலை செய்யுதுன்னா, நீங்கள் வந்து நீரிழிவு மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க இரத்தத்தில் உள்ள அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்காக மோனோகுலினிங் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கும். அதை வந்து வேதிப்பொருள் மோனோகுலினிங் என்ற வேதிப்பொருள் வந்து இந்த அரிசியில் இருக்குங்க. ஸோ அந்த அரிசியில் வந்து இருக்குது. மருத்துவமனையில் வந்து அந்த மோனோகுலினிங் வேதிப்பொருளை நம்ம வந்து ஊசி மூலமாக கொடுக்குறாங்க. அதை வந்து லோவாஸ்டஸ் என்ற ஒரு மருத்துவ மருந்தாக வந்து நம்ம ஊசி மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. அது அது மாதிரி கொடுக்காம நேரடியாக இந்த நெல்லில் அந்த மோனோகுலினி இருக்கிறதுனால நீரிழிவு நோயே வராதுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த அரிசியில் நீரிழிவு நோய் எதுவும் வராது. ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு போய் தான் நீரிழிவு நோயை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த நெல், பாரம்பரிய நெல்லில் வந்து இந்த மோனோகுலினிங்கிற இந்த நல்ல ஒரு ஊட்டச்சத்து இருக்கிறதுனால இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீரிழிவு நோயே வராது. இந்த நெல் சாப்பிட்றதுனால, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்றதுனால நரம்புகள் நல்லா வலுப்பெறும். இந்த ஆண்மைத்தன்மை வந்து இருக்க இந்த பிரச்சனைகளே வராதுங்க. இந்த அரிசி முன்னோர்கள் வந்து இந்த நெல்லை பயிரிட்டு இந்த இளவட்ட கல்லை தூக்குறவங்க இந்த அரிசியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது காலப்போக்கில் இப்படி மறைந்து விட்டது. இப்போ வந்து இந்த நெல்லை நாங்கள் எடுத்து பயிரிட்டுருக்கோம். ஸோ இந்த பயிரிட்டதுனால இதை வந்து இப்போ மல்யுத்தக்காரங்க இந்த அரிசியை வந்து புக் பண்ணுறாங்க. சம்பாவின் சிறப்புகள் குறித்து தெளிவாக விஞ்ஞான ரீதியாக தியாகராஜன் அவர்கள் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.